Hey guys, welcome back to our channel. In this video, we are going to talk about the INOX screen. How to book a ticket on the INOX screen. We will score this video. If you skip the video, if you want to subscribe to our channel, subscribe to our channel. Let's go to the video. Guys, you can choose the first screen la movie tickets abdinga option vandu choose panikonga adarkapram endha movie ku povringa abdingiradhu neenga correct ah choose panikonga adarkapram avanga ketirupanga ungalaoda show oda timing vandu choose panna solirupanga ella INOX la idhe maari dhaan irukum na vandu pathinga Coimbatore la iruka Rozone la iruka INOX la ticket book pannitiruken maybe neenga Chennai la irukinga abdinal idhe maari dhaan user interface show agum nenikiren so adarkapram ungalaoda show timing neenga correct ah choose panikonga ungalaoda UI vandu ipdi maarirum idhula vandu pathinga mele iruka seats indha maari la show aayirukum so video ka choose pandradhanaala neenga keela iruka seats ah choose So, 3 tickets வந்து நம்ம புக் பண்ணி கட்டலாம் நம்ம வீடியோக்காக சோ அதுக்கு அப்புறம் அத நீங்க வந்து கிளிக் பண்ணி சாய்ஸ் பண்ணிக்கோங்க என்னந்த இது வேணும்னு சொல்லிட்டு மேலே பாத்தீங்கன்னா ஃபைனலா நீங்க கிளிக் பண்ணி முடிச்ச உடனே ப்ரோசீட் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ அத நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அது வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் லோடிங் ஆயிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும் அந்த பேஜ்ல என்ன இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டிருப்பாங்க நாங்க வந்துட்டு அதை ஸ்கிப் பண்ணிடுறோம் அதுக்கு அப்புறம் உங்களுடைய டிக்கெட் சென்ட் பண்றதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க அதை என்டர் பண்ணிட்டு ப்ரோசீட் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் திரும்பவும் கேட்டிருப்பாங்க இது ஆஃபர்ஸ் வவுச்சர்ஸ் எதுவும் அப்ளை பண்றீங்களான்னு ஸோ அதுவும் நாங்கள் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுறோம் ஸோ அதுக்கப்புறம் எது மூலியமாக நீங்கள் வந்து டிக்கெட் வந்துட்டு பே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா இல்லை பேடிஎம்மான்னு கேட்டிருக்காங்க ஸோ நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேடிஎம் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த கியூஆர் இருக்கு பார்த்தீங்களா இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 2 minutes 54 seconds நீங்கள் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு மணி பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி பண்ணி பே பண்ணிட்டா உங்களுடைய டிக்கெட்ஸ் வந்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் நம்ம என்டர் பண்ணோம் இல்லையா அந்த மொபைல் நம்பருக்கு வந்துட்டு உங்கள் டிக்கெட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்துட்டு டெபிட் கார்டு ஒரு கிரெடிட் கார்டு நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு வந்துட்டு எப்படி சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க ஸோ அது மூலிமா நீங்கள் வந்துட்டு டெபிட் கார்டை இன்செர்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு கரெக்டாக சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பேடிஎம் மூலிமா நீங்கள் வந்துட்டு பே பண்ணுறோம் ஸோ ஸ்கேன் பண்ணோன்னே 181 அப்படிங்கிற மாதிரி பேமெண்ட் காமிச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பே பண்ணி முடிச்சிடுறோம் கேஸ் அந்த டைமிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓடிட்டே தான் இருக்கும் ஸோ அது வந்துட்டு எந்த மாற்றமுமே இல்லை ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்துட்டு பேமெண்ட் வந்துட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணினால் நம்மளுடைய டிக்கெட்ஸ் வந்துட்டு ஷோ ஆயிரும் நீங்கள் கிரெடிட் கார்டு ஒரு டெபிட் கார்டு யூஸ் பண்ணினீங்கனால் அந்த ட்ரான்சாக்ஷன் மூலிமா நீங்கள் வந்துட்டு கீழே ஸ்வைப் பண்ணி உங்களுடைய பின் என்டர் பண்ணிங்கனால் உங்களுக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அதிலேயே ஷோ ஆயிருங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய டிக்கெட் வந்துட்டு உங்களுடைய பேமெண்ட் முடிஞ்சோடனே வந்து சென்ட் பண்ணி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேடிஎம் மூலமாக பேமெண்ட் பண்ணி முடிச்சதுனால நம்மளுடைய ஆர்டர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்கெட் வந்துட்டு நம்ம ஃபோனுக்கும் சென்ட் பண்ணிட்டாங்க அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் ஷோ பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளுடைய ஆர்டர் ஐடி அதுக்கப்புறம் நம்மளுடைய சீட் நம்பர் எல்லாமே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் பண்ணியிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மூவி அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் மேலே இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா அவங்களாவே அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இன்செர்ட் பண்ணுற மிஷின் எல்லாமே அட்டாச் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு 4 screens இருந்தது நாங்கள் வந்துட்டு செகண்ட் ஸ்க்ரீனில் தான் வந்துட்டு நாங்கள் என்டர் பண்ணி டிக்கெட் புக் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இருக்க ஸ்க்ரீனில் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே இருக்க டெபிட் கார்டு மிஷின் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக உங்களுடைய கார்டு என்டர் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஐநாக்ஸில் போயிட்டு டிக்கெட் இந்த மாதிரி புக் பண்ணிங்கனால் உங்களுக்கு வந்துட்டு டேக்ஸ் எதுவுமே இருக்காது ஸோ இதுதான் இதோடைய ப்ராஃபிட்டான பாயிண்ட் நீங்கள் புக் பண்ணுறது மூலமாக நீங்கள் எந்த டேக்ஸுமே கட்ட தேவையில்ல ஃப்ரோசனை பார்த்தீங்கன்னா ஃபுல் வ்ளாக் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அண்ட் ஆல்சோ ஐகார்டில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்